ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோடய காலேஜ் டூர். காலேஜ் டூர்னு நினச்சோன்னா காலேஜ்லேருந்து டூர் கூப்பிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. நான் படித்த காலேஜை உங்களுக்கெல்லாம் சுற்றி காட்ட போகிறேன். ஆக்சுவலி இந்த காலேஜுக்கு முன்னெல்லாம் வந்து சைடில் காம்பவுண்ட்ஸோ அது இது எதுவுமே கிடையாது. எந்த பக்கமாக வேணும்னாலும் காலேஜ்குள்ளே வரலாம். அதுக்கப்புறம் தரையும் பார்த்தீங்கன்னா மண் தர தான். தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டிஸ் இந்து காலேஜ், ஷார்ட்டாக இந்து காலேஜ்னு சொல்லுவாங்க. என் கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. இது தான் என்னோட கிளாஸ் ரூம். ஃபர்ஸ்ட் கார் பட் இப்போ செகண்ட் பிகாம்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே காலேஜ்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூமுக்கு போனேன். கிளாஸ் ரூம் இப்படி தான் எம்டியாக இருந்தது. ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா படிக்கிற பொண்ணுன்னு நினச்சிப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா படிக்காத பொண்ணுன்னு நினச்சிப்பாங்க அப்படின்னு நான் தான் யோசிச்சு நடு பெஞ்சில் போய் உட்காந்தேன். ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு என் ப்ரொஃபஸர் கேட்டதுக்கு திரு திருன்னு முடித்தேன். இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து என்னோடய கிளாஸ் ரூமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேட் தெரியுமா, சிஏ தெரியுமா, இதெல்லாம் தெரியாமல் ஏன் பிசிஎஸ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்ட என் ப்ரொஃபஸருக்கு தெரியாது. கார்பரேட்டுக்கே சிஏஆர் போட்டது. எங்களோட ஆடிட்டோரியம் அப்போது செவர்லாம் எதுவும் வச்சில்ல, ஓப்பனில் இருக்கும். ஆடிட்டோரியம் மட்டும்தான் இருக்கும், எந்த சைடில் இருந்ததுனாலும் அதை பார்க்க முடியும். இது காலேஜோட பின்னாடி சைட். முன்னெல்லாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். இந்த இருக்க ரெண்டு மூணு பில்டிங்ஸ்லாம் அப்போ கிடையாது. ஈவினிங் காலேஜ்க்காக ஒரு பில்டிங் இருந்தது. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ரீசெண்டான்னு நான் சொல்கிறது வந்து எப்படியும் ஒரு 10 to 15 இயர்ஸாக இருக்கலாம். வாழ்க்கைனாலே லா தான் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் எடுத்த என்னோட பிஸ்னஸ் லா ப்ரொஃபஸர் விபி தான் என்னோட டெரர் ப்ரொஃபஸர். சுத்தி காட்டுவோம். இது ஆஃபீஸ் ரூம், இங்கே தான் அப்ளிகேஷன் வாங்கினேன். இன்டர்வியூவில் எங்கள் ஹெச்ஓடி சார் இந்த காலேஜில் ரேக்கிங் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அதுவும் என்னை பார்த்து சொன்னார். அப்புறம் விசாரித்து பார்த்ததில் அது இன்டர்வியூக்கு வந்த பாய்ஸ்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கார். ஐயோ பாவங்கிற மாதிரி நான் இருக்கிற என்னோடய ஐடி கார்டு. இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம். நிறைய டைம் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்திருப்போம். இங்கே தான் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வருவோம். இந்த மரத்தில் ஏகப்பட்ட குரங்கெல்லாம் இருக்கும். டிஃபன் பாக்ஸை திறந்த உடனே அதெல்லாம் கூட வந்து உட்காந்துக்கும். நாம் சாப்பிட்றோமா, குரங்கு சாப்பிடுதா, இல்லை ரெண்டும் பேருமே சேர்ந்து சாப்பிட்றோமானே தெரியாது. அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, இருந்திருந்தால் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் நான் போட்டிருந்துருப்பேன். இந்த மரத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும், வெயிலே தெரியாது. காலேஜ் கடைசி நாளில் எடுத்து குரூப் ஃபோட்டோ. உங்களுக்கெல்லாம் என்னோடய காலேஜை சுற்றி காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.